நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் வித்தியாசமான ஒரு பூ பிளான்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இந்த பூ பேர் வந்து ஜெட்ரோபா. இந்த பூ ரொம்ப அழகாக இருக்கும், நல்ல ரெட் கலரில் குட்டி குட்டியாக ரொம்ப அழகாக இருக்கும். இதோட பூ தாங்க இந்த செடிக்கே ரொம்ப அழகு. இதை வந்து பூ எனி டைம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த செடியை வாங்கி வளர்க்கலாம். இது வந்து பூ இருந்துகிட்டே இருக்கும், பூத்த உடனே மறுநாள் கொட்டிடும், அடுத்து இன்னொரு துளிர் எடுத்து உடனே பூ வந்துடும். எல்லா கிளையிலுமே பூ இல்லாமல் ஒரு கிளை கூட இருக்காது, எல்லா கிளையிலுமே பூ இருக்கும் கண்டிப்பாக இந்த செடி வளர்த்திங்கன்னா. நான் வந்துட்டு இது சின்ன பிளான்ட்டாக தான் வாங்கிட்டு வந்து வச்சேன், இப்போ நல்ல ஹைட்டாக வளர்ந்துருச்சு. இந்த சைஸுக்கு தான் இருந்தது நான் வாங்கும்போது, இப்போ எவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துருக்கு பாருங்கள். ரெண்டு கிளை தான் இருந்ததே, இப்போ நல்ல நாலஞ்சு கிளைங்க மேலே கொடுத்து நல்ல பூவும் எடுத்துருக்கு. இதோட இலையெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கவே, பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது வந்து நான் நல்ல வெயிலில் தான் வச்சுருக்கேன், இதுக்கு வந்து 8 hours சன்லைட் கண்டிப்பாக வேணும். அதனால் நல்ல வெயிலில் வைக்கணும் இந்த செடியை, அப்போ தான் நல்லா பூக்கும் செடியும் நல்லாயிருக்கு. இதுக்கு நல்ல வெயில் படணும். இதுக்கு வந்து தண்ணி நிறைய தேவை, இந்த செடிக்கு வந்து தண்ணி நிறைய இழுக்கும். நம்ம தண்ணி மட்டும் தினமும் ஊற்றிட்டே வந்தோம்னா சூப்பராக இருக்குது, சீக்கிரமாகவே வளருது இந்த செடி. நல்லா செடியில் பூவும் பார்க்க ரொம்ப அழகாகவே இருக்கும் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு செடி பார்க்கவே. இதுக்கு வந்து ரொம்ப உரம் வந்து நம்ம எதுவுமே கொடுக்க வேண்டாம் மற்ற செடிங்க மாதிரி, இது ரொம்ப கேர் எடுக்கே தேவையில்லை. நம்ம வந்துட்டு தோட்டத்து மண்ணில் நட்டு வச்சாவே போதும். நான் வந்து சின்ன பாட்டில் தான் வைக்கவும் செஞ்சுருக்கேன் பாருங்கள். இது வந்துட்டு நம்ம வந்து வேலி ஓரமாகவும் வைக்கலாம், வாசல்லையும் வைக்கலாம். ஏன்னா இந்த செடியை வந்து ஆடு மாடுங்கள்லாம் சாப்பிடாது, அதனால் நம்ம வெளியே வாசலில் கூட வைக்கலாம். இதை நான் வந்து இது மாடியில் தோட்டத்தில் தான் வச்சுருக்கேன், நான் பாட்டில் சின்ன பாட்டில் தான் வச்சுருக்கேன். இது வந்துட்டு சின்ன மரம் மாதிரி வளரும், கீழே வச்சிங்கன்னா தரையில் சின்ன மரம் மாதிரி வளர்ந்து நல்லா படர்ந்து சூப்பராக இருக்கும் செடி. ஒரு ஒரு கிளை இருந்த போது வாங்கினீங்கன்னா கூட நல்லா படர்ந்து கிளை கிளையாக வந்துடுது செடி. இதுக்கு நான் உரம்னு எதுவுமே போடவே இல்லை. இது வந்து கட்டிங்ஸ்லேயும் வளர்க்கலாம், நாம் இந்த அளவுக்கு கட்டிங்ஸ் இருந்தாவே போதும். இதுவே நம்ம கட் பண்ணி வச்சோம்னாவே நல்ல மழை டைமில் வந்து நல்லா தளர் எடுத்து வந்துடும். இந்த செடி கட்டிங்ஸ்லேயும் வளர்க்கலாம் நீங்கள், ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இந்த செடி. இது வந்து நான் நல்லா வெயிலில் தான் வச்சுருக்கேன், நானும் நல்லா சூப்பராக பூத்துட்டே இருக்குது, செடியும் நல்லா ரொம்ப அழகாக இருக்குது வெயில்லையும். இதுக்கு வந்து உரம் மாட்டுச்சாண உரம் மட்டும் காய வச்சு தூள் பண்ணி போடுங்க போதும், வேறு எந்த உரமும் வேண்டாம். மற்ற செடிங்களுக்கு உரம் கொடுக்குற மாதிரி இதுக்கு உரம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. தோட்டத்து மண்ணை நம்ம இந்த செடிக்கு வந்து தோட்டத்து மண்ணில் செடி இந்த செடி வச்சாவே போதும், நமக்கு வேறு எதுவும் கூட சேர்த்து வைக்கணும்னு அவசியம் இல்லை. வெறும் தோட்டத்து மண்ணில் வச்சாவே நல்லா வளருது, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பூ வந்து எனி டைம் செடியில் இருந்துகிட்டே இருக்கணும் என்னோடய செடியில் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த செடியை கண்டிப்பாக வாங்கி வைங்க, சூப்பராக இருக்கும். உங்கள் தோட்டமும் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பூவோடு இருக்கும்போது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.